இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மோடோனா செபாஸ்டியன் சத்தமே இல்லாமல் ஒரு சாதனையை பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகைகள் தான் தென்னிந்திய நாலு மொழியிலுமே நடித்த பெருமை சேர்ந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது மோடோனா செபாஸ்டியன் அந்த லிஸ்ட்டில் சேர போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் மூணு லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்காங்க. பிரேமம் படம் ஹிட்டுக்கு அப்புறமா தமிழ் பக்கம் வந்தாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா காதலும் கடந்து போகும் படத்தில் நடித்தாங்க, அந்த படம் பெருசாக போகல. அப்புறம் கவன் நடித்தாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக பேர் கிடைக்கல. பவர் பாண்டில் குட்டி கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. இந்த நிலமையில் தெலுங்கு படத்தில் நிறையா நடித்தாங்க, மலையாள படத்தில் நிறையா நடித்தாங்க. என்ன அவங்களுக்கு நேரம் நாளாலும் நினைக்கிறேன், அவங்க நடித்து எந்த படமும் ஓடலைங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு கன்னட திரையுலகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் வந்துச்சு. அந்த படம் தான் கோடி கோபா பார்ட் 3. சுதீப் ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த பாகங்களையும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோடி கோபா பார்ட் 1 பார்ட் 2 சுதீப் ஹீரோ நடிச்சு இந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா செம ஹிட்டுங்க. ஸோ இவரை பார்ட் 3 எடுக்கலான்னு கடந்த ரெண்டு வருஷமாக பிளான் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. இந்த படத்தில் ஹீரோனுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் உள்ள அழுத்தமான கதாபாத்திரமா. ஸோ இந்த படத்தில் மோடோனா செபாஸ்டியன் நடிச்சிட்டாங்கன்னா ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெரியர் கிடைக்கும் கன்னடத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடோனா செபாஸ்டியனும் இந்த ஆஃபரை ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழில் அவங்க இப்போ நடித்து ரிலீஸ் ஆக போகிற ஜூங்கா திரைப்படத்தில் ரெண்டாவது கதாநாயகி வேணும் தான். அதனால் இனிமேல் தமிழே வேணாம்ப்பா, நடித்தா கன்னடத்துலேயே நடித்து அப்படியே செட்டில் எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க மோடோனா செபாஸ்டியன். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.